இந்த வட்ட செயலாளர் வடுகனாத இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லங்கறேன். நன்றி சார். உங்க ரெண்டு பசங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ரொம்ப நன்றிங்க. வட்ட செயலாளருக்கு கட்டம் சரியில்லடா, அதனாலதான் நம்ம கையிலேயே வந்து மாட்டிக்கிட்டான். அப்புறம் சார், நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளவு பணம் எடுத்துட்டு இல்லையங்க. எடுத்துட்டு வரலையா? என்னையா பொழப்புதே? ஒரு வேலை ஆகணும்னா படத்தோட வர்றதில்ல. பழனிய பாசு காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர் வேலை வாங்கி கொடுத்தேன். மாசம் 25,000 ரூபாய் சொலையா சம்பாதிக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, எம்எல்ஏ தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிட்டு சும்மா ஜாம் ஜாம் இருக்கானுங்க. இப்ப பார்த்தாலும் கால விழுவானுங்கல்ல. இல்லடா, கழுத்த பிடிக்க போறானுங்க. உள்ள இருக்க சரக்குல அடுத்த என்னடா? நான் ஒண்ணு சிலிண்டர் தான் வாங்கி சொன்னேன். என்ன பொண்ணு கூட்டு வந்திருக்கீங்க? என்ன நடந்த? ஒரு கலைவாணி கடத்தல பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு வண்டியில நேரம் இவளை நம்பர் ஒன் ஹீரோனி ஆக்கி அவளுக்கு நம்மள எவ்வளவு பிரச்சனை இருக்கும். இவ்வளவு ஹீரோயினா காட்டானா? இத பாரு, ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டு, இல்ல கைய கால வெட்டிடுவேன். அவசரப்படாதரா, அவசரப்படாத. நமக்கோ தட்டு கழுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவளுக்கோ வயித்த கழுவுறதுக்கு ஒரு வேலை வேணும். தூக்கி அவள அதுல போட்டோம்னா அவ பாட்டுக்கு மாங்கு மாங்கு தட்டை கழுவிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, வர்ற வழியில இத பாத்தியா, அவ சைஸுக்கு ஏத்த மாதிரி சூப்பர் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை அவளுக்கு மாட்டி விட்டு டெய்லி ஒரு 1 ஹவர் சாயந்தரம் அப்படி ஒரு டான்ஸ் போட விட்டோம்னு வச்சுக்கேன், கூட்டம் அள்ளிக்கும், வியாபாரம் எகிரிக்கும். பாக்குறியா டான்ஸ்? இத்தனை பேர் முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்துறீங்கடா, நீங்க தெரிஞ்சவே மாட்டீங்க. தாளம் போடுறான், வேதனை எனக்கு புரியுதுடா. என்ன செய்யறதுடா, அவளுகளை பழி வாங்கறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையடா. டேய், ஒரு ஏழைய வச்சுதான்டா பணக்காரிகளுடைய திமிரை நம்ம அடக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இத ஒரு வர்க்க போராட்டமாவே நான் நினைக்கிறேன்டா. எப்படி வச்சிருப்பாங்க அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொன்னா? திருடி கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றாய். அந்த இடத்துல தூக்கி போட்டு அவளை மிதிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொன்னாளுங்க? டேய் மச்சான், தெரியாம தான்டா கேக்குறேன். எதுக்காகடா அவங்க நம்மளை இப்படி துரத்தி துரத்தி வந்து அவமானப்படுத்துறாங்க? நாம அவங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா. டேய் பாத்தா, கல்லு மாறுக்க உன் மனசையே கரை வச்சுட்டாளுங்கடா. நீ அளப்படாது, அத மறக்கிறதுக்கு ஒரு பெக்காச்சு அடிச்சாங்க உள்ள கீழே ஊத்தி ஆச்சு. நீ ஒரு பேண்ட் சட்டை போட்ட ஆல மரண்டா. உன்னுடைய நிழல்ல தாண்டா நாங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ சாஞ்சிட்டேடா நாங்கள்லாம் காஞ்சிருவோம்டா. ஒரு பெக்கடுறா இந்த குடுறா. நாம குடிக்கிறதுக்காக வாழறடா. இந்த ஒரு தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டாவது நீ குடிச்சு ஆகணும். அதுக்கு ஆகுமா?
லொகேஷன் தெரிய வரைக்கும் குடுறான். குடி ஊத்து ரெட்டியா வச்சு ஊத்துறான். ஐயோ.